ஸோ இது இன்றைக்கி எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படி இங்கே உண்மையாக படிச்சுட்டு வந்தால் ஒர்த்தாக இருக்குமா, இங்கே உண்மையாக படிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி அடுத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, நான் இந்த காலேஜ் வந்து இது வரைக்கும் வந்து பர்சனலாக கேள்விப்பட்டது கிடையாது. அதை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இந்த காலேஜ் பற்றி போகணும் ப்ரோ அப்படின்னு. அண்ட் கொஞ்சம் வந்து வீடியோ டிலே வச்சு ஸோ அதை வந்து நீங்கள் தப்பாக வச்சுக்காதீங்க. அண்ட் எப்படி நான் கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த காலேஜை பற்றி நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். இங்கே படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, இந்த ஒரு காலேஜில் எப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுமே எப்படின்னா பேரண்ட்ஸ் அவர் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து இந்த காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் எப்படின்னா கைஸ் இயர்ஸ் இது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜாக. அண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டாக டைம் வந்து கீப்பப் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜில் வந்து இருக்குது. பட் இப்படி இருந்தாலுமே எப்படின்னா கண்டிப்பாக வந்து சில இடத்துல வந்து நல்லாவும் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களோட கேம்பஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற வந்து டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா நல்லா தான் இருக்கும், டாப் நாச்சாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிக்ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு 3.9 out of 5 வந்து வந்திருக்கு. அண்ட் அது வந்து நல்ல ஒரு நம்பர் தான், கிரேட் நம்பர் தான் சொல்லுவேன். அண்ட் டெஃபினட்டாக எப்படின்னா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகே ப்ரோ இப்போ நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குலாம் சொல்கிறீங்க, இங்கே வந்து நம்ம படிக்க போகலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் எப்படி நான் கைஸ் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒரு காலேஜ் லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு எப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வந்து ஒரு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் எப்படின்னா கைஸ் நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக நீங்கள் வந்து எப்படின்னா இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ். அண்ட் எப்படின்னா நான் வந்து எப்படின்னா இது வந்து நான் குறையாக நான் சொல்ல, பட் அங்கே இருக்கிறத நான் வந்து பேசிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மற்றபடி எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னா கேம்பஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லேபாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா டாப் நேச்சாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த விதமான குறையுமே நான் சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகே ப்ரோ இதெல்லாம் சரி ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து அங்கே படிச்சுன ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பேசும்போது எப்படின்னா அப் டு 55% தான் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி எப்படின்னா இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு காலேஜ் தான், அதாவது எப்படின்னா ரொம்ப வந்து ஃபீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கில் பண்ணி கொடுக்குற ஒரு காலேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படின்னா நிறைய கேம்பஸ் வந்து எப்படின்னா இவங்களால கொண்டு கொண்டு வர முடியாது. அண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு ரியாலிட்டி தான் கைஸ். இப்போ உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே போய் நீங்களாக நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் நல்ல பிளேசஸில் நிறைய சேலரி வாங்கிட்டு இருக்கோ, நிறைய பேர் வந்து நான் பேசினேன். ஸோ அது வந்து எப்படின்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். பட் நீங்கள் கேம்பஸில் நல்ல பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஓவரால் சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இப்போ பாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5 lakh. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா லோவஸ்ட் எப்படி பார்த்துட்டீங்கன்னா 2 LPO வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கில் இருக்க காலேஜுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நம்பர் தான். சரி ப்ரோ ஓகே, நீங்கள் ஓவரால் என்ன சொல்கிறீங்க இப்போ நான் அப்படி ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் நண்பா. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வந்து பிளான் பண்ணுங்கள் எப்படின்னா வந்து எனக்கு இங்கே ஓகே எனக்கு இந்த இடம் செட் ஆகுமா, இது மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அட்மிஷன் போடலாம். அண்ட் எந்த ஒரு காலேஜுமே சரி கைஸ் நம்ம அங்கே போய் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படின்னா நமக்கு வந்து பிடிச்சிருக்கணும். எந்த அப்படியே நம்ம வந்து அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ப்ரெஷரில் நம்ம உட்காந்து ஒரு குக்கர் மாதிரி வந்து வெந்துட்டு இருக்க முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து போய் படிப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வரணும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மட்டும் இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஓரளவு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்பர் அணிந்த மாதிரி வேறு தான் நான் காலேஜ் கவர் பண்ணோம்னா கண்டிப்பாக கவர் பண்ணுங்க கைஸ் டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அணிந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்பர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.